ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு இன்ஸ்டைல் கேமிங். ஒரு சூப்பரான கேமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து என்னன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேம் ஒரு அப்கமிங் கேம், அதாவது காட் ஆஃப் வார் 5 என்கிற காட் ஆஃப் வார் ராக்னரோக். இந்த கேமோட டைட்டில் டீசர் ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. நம்ம கண்ணில் மாட்டின ஒரு கேமை சும்மா விடுமா என்ன? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம காட் ஆஃப் வார் ராக்னரோக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த டைட்டில் டீசரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட கிரியேட்டர்ஸ் வந்து பேக்ரவுண்டில் சொல்கிறாரு, த டைம் வாஸ் நியர், டைம் அப்போ நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட் என்னென்னா, காட் ஆஃப் வாரோட லோகோ சிம்பிளாக மாற்றியிருக்காங்க. வேர்ல்ட் சர்பண்ட்டோட ஹெட்டை வச்சு முடிச்சிருக்காங்க, அது உள்ள ராக்னரோக்னு எழுதுறாங்க. இந்த இதை பார்க்க பார்த்து நிறையாவே மாற்றிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கலராக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட், இந்த இடம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கிரியேட்டர்ஸ் வந்து பேக்ரவுண்டில் பேசுகிறாரு, யூ மஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்னு. எனக்கு தெரிஞ்சிருக்கேன், இதை கிரியேட்டர்ஸ் அத்திரியஸ் கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது போர்க்கு ரெடி ஆகுன்றதை இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சொல்ல போனோன்னா, காட் ஆஃப் வார் 4 எண்டிங்கில் இந்த காட் ஆஃப் வார் 5 தோர் வரப்போகிறாரு ஆஸ் அ வில்லன். நீங்கள் மார்வல் எம்சியூவில் பார்த்த தோர் இவர் இல்லை. தோர் ரொம்பவே நல்லவர், ஒரு கடவுளும் கூட. பட் காட் ஆஃப் வார் ஃப்ரான்ச்சைஸில் தோரை ஒரு கெட்டவராக தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாம், ஏன்டா தோரை இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான பதிலை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போது நம்ம ராக்னரோக் கிட்ட வருவோம். ராக்னரோக்னா என்ன? நார்ஸ் மைத்தாலஜி படி ராக்னரோக்னா கடவுள்களுக்கும் ஜெயின்ஸ்க்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர். இப்போது கிரீட்டோஸ் ஜெயின்ஸ் பின்னாடி தான் நிற்பார். ஏன்டா, அவர் நல்லவர் தானே, அவர் தானே இந்த காட் ஆஃப் வாரோட ஃப்ரான்சைஸ்கே ஹீரோ அப்படின்னீங்கன்னா, கிரேட்டோஸோட ஒய்ஃபும் சரி அவரோட மகனும் சரி ஒரு ஜெயின் தான், அதனால அவர் ஜெயின் பின்னாடி தான் நிற்பார். இப்போது தோர் ஒரு கடவுள். சொல்ல போனோம்னா, கிரேட்டோஸ் ஒரு சாதாரண மனுஷன், பட் காட் ஆஃப் வாரை கொன்று காட் ஆஃப் வாராக மாறி காட் ஆஃப் வார்க்கு ஹீரோவாக மாறின ஒரு காட் ஆஃப் வார். சாரி, நான் என்ன சொல்ல வந்தனா, ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து காடாக மாறினார். இப்போ நான் தோர் பற்றி சொல்கிறேன். தோர் நல்லவர் இல்லை, இது உங்களுக்கே தெரியும். தோர் ஏன் நல்லவர் இல்லைன்னா, அவர் ஒரு காட், ஜெயின்ஸ் எல்லாம் தேடி போய் கொண்டுகிட்டு இருந்தார். ஸோ இந்த ராக்னரோக், ஒருவேளை இந்த ராக்னரோக் தோரால் கூட ஆரம்பிக்கப்படலாம். இப்போது நம்ம அத்ரியஸ் கிட்ட வருவோம். அத்ரியஸ் யார்? கிரேட்டோஸோட ஒரு வளர்ப்பு மகன். அவன் ஒரு வகையில் லோக்கியும் கூட. காட் ஆஃப் வார் 4 நிறைய இடத்துல கிரேட்டோஸ் காட் ஆஃப் வார் 5 சாக போகிறாருன்னு நிறைய இடத்துல நிறைய குறியீடுகள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே கிரேட்டோஸ் சாகிற மாதிரி இருந்தால் யார் கையால் சாவார்? இப்போது தோர் ஃபேன் எல்லாருமே சொல்லியிருப்பீங்க, யார் கையால் சாக போகிறாரு? கண்டிப்பாக தோர் கையால் தான் சாக போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல ஹீரோவும் சரி வில்லனும் சரி, மாஸ்டர் படத்தில் வர விஜய் சேதுபதியும் தளபதி விஜய் மாதிரி இருக்குது இந்த காம்பினேஷன். ரெண்டு பேருமே டஃப் கொடுப்பாங்க. அந்த ஃபைட்டுக்காக தான் ப்ரோ ஐம் வெயிட்டிங். நீங்கள் வெயிட்டிங்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம். ஸோ தோர் வந்து ஒரு சாகா
சாபம் பெற்ற ஒரு மனிதர் கிரேட்டோஸ். கிரேட்டோஸ் வந்து நிறையா இடத்துல செத்துருப்பார், பட் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரேட்டோஸை யாராலையும் கொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன். இதில் இருக்க நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் நான் பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். அன்டில் தென் பாபாய். இது உங்கள் இன்ஸ்டைல் கேமர்.